தாய் வீடு, டிசம்பர் மாத வெளியீடு. வீரபத்ர ஆசனம். ஆக்கம் பாதுஷா ஆனந்த நடராஜா. வீரபத்ர ஆசனம். வீரபத்ர ஆசனம் நிலைத்தன்மை, விழிப்புணர்வு, செயல்தன்மை இவற்றுக்கெல்லாம் குறியீடாக விளங்கும் ஒரு ஆசனம் என்றால் அது வீரபத்ர ஆசனமாகும். நிற்கும் நிலையில் செய்யும் ஆசனங்களில் வீரபத்ர ஆசனமும் முக்கியமான ஆசனமாக விளங்குகின்றது. இந்த ஆசன நிலையானது தயார் நிலையில் உள்ள ஒரு போர் வீரன் நிற்பதைப் போன்று தோற்றமளிப்பதனால் இவ்வாசனத்தை வீரபத்ர ஆசனம் என குறிப்பிடுவர். உடலுறுதி, மனோபலம், சகிப்புத்தன்மை இவற்றை வளர்த்து கொள்வதற்கு ஏற்றதொரு ஆசனமாக இந்த ஆசனம் விளங்குகின்றது எனலாம். ஆசனத்துக்கு தயார்படுத்தல். வீரபத்ர ஆசனம் பயிற்சி செய்வதற்கு தயார்படுத்துவதற்கு முன் இந்த ஆசன நிலையில் உறுதியாகவும் நிலையாகவும் நிற்பதற்கு நமது மனதை தயார்படுத்த வேண்டும். இந்த உறுதியான நிலையை அடைவதற்கு நிலத்தில் சமமாக உடலை நிறுத்தி நிற்கும் முறையை அறிந்து கொள்வது பயனுள்ள ஒன்றாகும். ஒவ்வொரு நிற்கும் நிலை ஆசனங்களை செய்வதற்கு முன்பு செய்யப்பட வேண்டிய அடிப்படை நிலையான சமமாக நிற்கும் நிலையை குறிப்பிடலாம். பாதங்களை நிலத்தில் ஒன்றாக சேர்த்து அழுத்தமாக வைத்த நிலையில் நிலத்தில் இரு கால்களையும் சமமான நிலையில் அழுத்தி வைத்து உடலின் பாரத்தை குதிக்கால்களிலும் கால்களின் முன்பக்கத்திலும் இருக்குமாறு கவனத்தில் கொள்ளவும். கால் விரல்கள் ஆறுதல் நிலையில் இருக்க வேண்டும். உடல் பாரமானது இரு பாதங்களிலும் சமமான நிலையில் இருக்கும். தொடைப்பகுதியை உறுதியாக வைத்து இடுப்பை சமநிலையில் வைத்து முள்ளந்தண்டின் வால் பகுதி எலும்பினால் முதுகு பகுதியை மேல் நோக்கி இழுக்கவும். தோள்களையும் தலையையும் நேராக வைத்து சமநிலையில் உறுதியாக நிற்கவும். இந்நிலையில் நெஞ்சு பகுதி முன்பக்கமாக தள்ளப்படுவதை தவிர்த்து கொள்ளவும். கைகள் உடலுக்கு இருபக்கமும் இருக்கும். உறுதியான நிற்றல் நிலையை பேணுவதற்காக கால்பகுதியில் இருந்து தலைப்பகுதி வரை உடலை மேல் நோக்கி இழுத்து நீட்டிக்க வேண்டும். முதலில் கீழ்ப்பக்க கால் தசைகளை முழங்கால்களை நோக்கி இழுத்து முழங்கால்களை நேராக வைத்திருக்கவும். இடுப்பு பகுதியை கால்பகுதியில் இருந்து மேல் நோக்கி இழுக்கவும். இவ்வாறு தொடர்ச்சியாக முதுகுத்தண்டு வடத்தை முள்ளந்தண்டின் வால் பகுதி எலும்பிலிருந்து மேல் நோக்கி தலைப்பகுதி வரை இழுக்கவும். இவ்வாறு இழுக்கப்படும் பொழுது முள் எலும்புகள் மேலே இழுக்கப்படுவதை உணர வேண்டும். தோல் பகுதி பின்னோக்கி ஆறுதல் நிலையில் இருக்கும். முதுகுத்தண்டு வடத்தை உயர்த்தும் பொழுது இடுப்பு பகுதி உயர்த்தப்படுகிறது. விலா எலும்புகள் மேல் நோக்கி இழுக்கப்படுகின்றன. தோள்கள், கைப்பகுதிகள் இவ்வாறாக ஒவ்வொரு உடல் உறுப்புக்களாக மேல் நோக்கி நீட்டப்படும் பொழுது பாதங்கள் உறுதியாக நிலத்தில் அழித்து வைக்கப்பட்டிருப்பதை நம்மால் உணர முடியும். இந்நிலை நிற்கும் நிலை ஆசனங்களுக்கு எல்லாம் அடிப்படை நிலையாக உள்ளது. ஆசனத்துக்கு செல்லும் முறை. இரு கால்களையும் 4 அடி முதல் 5 அடி வரை பக்கவாட்டில் அகட்டி வைத்து கொள்ளவும். மூச்சை உள்ளே இழுத்தவாறு கைகளை நேராக தலைக்கு மேலே தோல் பகுதியின் அகலத்துக்கு தூக்கவும். கைகளை தூக்கும் பொழுது தோள்களை பதிவாகவும் காதுகளுக்கு பின்னால் கைகள் இருக்கும்படியும் வைத்து கொள்ளவும். இந்நிலையில் வலது காலை வலது பக்கமாக 90 பாகை அளவுக்கு திருப்பவும். இடது காலை 60 பாகை அளவுக்கு வலது பக்கமாக திருப்பவும். இவ்வாறு திருப்பும் பொழுது இடது குதிக்கால் சிறிதளவு வெளிப்பக்கமாக இருக்கும். மூச்சை வெளியே விட்டு வலது முழங்காலை 90 பாகை மடிக்கவும். வலது முழங்காலும்
இடுப்பும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். உடல் பாரமானது வலது காலில், முக்கியமாக வலது பாதங்களுக்கு சமாந்தரமாக இருக்கும். இந்த ஆசன நிலையில் இருக்கும் பொழுது மடிக்கப்பட்ட முழங்காலும் கணுக்காலும் ஒரே நேர்கோட்டிலும், முழங்காலும் தொடைப்பகுதியும் ஒரே நேர்கோட்டிலும் இருக்க வேண்டும். கணுக்கால் முழங்கால்களுக்கிடையிலே உள்ள குதிரை எலும்பு நிலத்துக்கு 90 பாகையில் இருக்கும். இடது முழங்கால் மிக நேராக நீட்டிய நிலையில் இடது கால் முழுவதும் நன்றாக நீட்டப்பட்டு இருக்கும் பொழுது ஆசனத்தை நிலைநிறுத்துவதற்கு ஏற்றதாக இருக்கும். ஆசனத்தில் நிலை கொள்ளல். இந்த ஆசனத்தில் நிலை கொள்வதற்கு கால்பகுதியின் உறுதித்தன்மையை கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். உடலை மேல்மக்கமாக நீட்டித்து இழுத்து ஆசனத்தில் நிலை கொள்ளும் பொழுது உடல் பாரமானது இரு கால்களுக்கும் இடையில் சமநிலை தன்மையடைந்து இருக்க வேண்டும். அத்துடன் நீட்டப்பட்டிருக்கும் காலின் முழங்கால் பகுதியை நேராக வைத்திருப்பதில் கவனம் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மூச்சையும் வெளிவிடும் பொழுது உடல் பகுதியை மேல் நோக்கி நீட்டிக்கும் பொழுதும் கைகளை காதுகளுக்கு பின்னால் வைத்து மேலே நன்றாக நீட்டிக்கவும். இந்த நிலையில் முதுகெலும்பின் வாலெலும்பு பகுதி கீழ்ப்பக்கமாக தள்ளப்பட்டு விலா எலும்பு பகுதி விரிவடைந்த நிலையில் இருக்கும். முதுகெலும்பின் மேல் பகுதி மேலே தூக்கப்பட்டு இருக்கும். தோள்கள் பதிவாக இறங்கிய நிலையிலும் கைப்பகுதி முழுவதும் மேலே தூக்கப்பட்டும் இருக்கும். கழுத்து பகுதி நீட்டப்பட்டிருக்கும். இடது கால் பகுதி நழுவி விடாமல் இருக்க உடல் பாரத்தை இடது கால் விரல்களை அழுத்தியபடி வைத்திருக்கவும். கைகளை மேலே நீட்டி வைத்திருக்கும் பொழுது மார்பு அக்குள் பகுதிகள் நன்கு நீட்டப்பட்ட நிலையில் இருக்கும். கைவிரல்களை நன்கு மேலே இழுத்து நீட்டும் பொழுது முழங்கைகள் நேராக நீட்டப்பட்டு இருக்கும். இந்த நிலையில் மூச்சானது இயல்பாகவும் சீராகவும் இருக்க வேண்டும். இவ்வாறாக நிலை கொள்ளல் மூலம் ஆசனம் முழுமையான நிலையை அடைந்திருக்கும். ஆசனத்தில் இருந்து வெளிவரும் முறை. மூச்சை உள்ளே இழுத்தவாறு மேலே நீட்டியிருக்கும் கைகளை கீழே இறக்கி மடித்து வைத்திருக்கும் வலது முழங்காலை நேராக நீட்டித்து வலது பாதத்தை உள்பக்கமாக திருப்பி இடது பாதத்தையும் நேராக திருப்பி ஆசனத்தை விட்டு வெளியே வரவும். மூச்சின் தன்மை. இந்த ஆசனத்தில் மூச்சை செயல்படுத்தும் முறையானது கைகளை மேலே தூக்கும் பொழுது மூச்சை உள்ளிழுக்க வேண்டும், உடல் பகுதியை திருப்பும் பொழுது மூச்சை வெளியே விட வேண்டும், இடது கால் பாதத்தை நிலத்தில் அழுத்தி நீட்டும் பொழுது மூச்சினை உள்ளே எடுக்க வேண்டும், வலது முழங்காலை மடித்து ஆசன நிலையில் இருக்கும் பொழுது மூச்சை வெளியே விட வேண்டும். ஆசனத்தில் நிலை கொள்ளும் பொழுது ஒவ்வொரு தடவையும் மூச்சினை உள்ளுழுக்கும் பொழுது ஆசனத்தில் நிலை நிறுத்துவதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூச்சை வெளிவிடுவதில் போது உடலை மேலே தூக்குவதில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஆசன நிலையில் இருந்து வெளிவரும் பொழுது மடித்திருக்கும் காலை நேராக நீட்டும் பொழுது மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். நிற்கும் நிலையில் வரும்பொழுது மூச்சை வெளியே விட வேண்டும். பயிற்சியின் கால அளவு. ஆரம்ப நிலை பயிற்சியாளர்கள் 15 முதல் 30 வினாடிகள் வரை பயிற்சியில் நிலை கொள்ளலாம். படிப்படியாக பயிற்சியின் முன்னேற்ற நிலையாளர்கள் கால அளவை அதிகரிக்கலாம். மாற்று ஆசனம். முன் குறிப்பிட்டவாறு வலது காலை மடித்த நிலையில் வீரபத்ர ஆசனத்தை செய்த முறைப்படி இவ்வாசனத்தின் எதிராசனமாக கைகளை மேலே நீட்டி தூக்கியவாறு பாதங்கள் நிலையையும் மேலே குறிப்பிட்டவாறு மாற்றி இடது முழங்காலை மடித்து இவ்வாசனத்தை பயிற்சி செய்யவும். வீரவத்த ஆசனத்தை மாறுபட்ட இன்னொரு நிலையிலும் செய்யலாம். இவ்வாறு மாறுபட்ட இரண்டாவது நிலை பின்வருமாறு. மேலே குறிப்பிட்ட வீரபத்ர ஆசனத்திலிருந்து உடலை பின்னால் நீட்டி இருக்கும் காலின் பக்கமாக மேல் உடம்பை திருப்பிக் கொள்ளவும். இந்த நிலையில் முன்னால் நேராக இருந்த தோள்கள்
பக்கவாட்டில் திருப்பப்பட்டு இருப்பதுடன் நெஞ்சு பகுதியும் பக்கவாட்டில் திருப்பப்பட்டு இருக்கும். மேல் நீட்டப்பட்ட கைகளை மூச்சை உள்ளே இழுத்தவாறு உடம்புக்கு பக்கவாட்டில் நீட்டித்து தோள்களுக்கு நேராக கொண்டு வரவும். இந்த நிலையில் முழங்கைகளும் கணுக்கைகளும் விரல்களும் நேராக நீட்டப்பட்டு இருக்கும். மடித்து வைத்திருக்கும் முழங்காலின் பக்கம் முகத்தை திருப்பியவாறு வைத்து கொள்ளவும். இந்த ஆசனத்திலும் ஆரம்பக்கட்ட பயிற்சியாளர்கள் 15 முதல் 30 வினாடிகளும் பயிற்சியின் முன்னேற்ற நிலையாளர்கள் கால அளவை அதிகரிக்கலாம். ஆசனத்தை விட்டு வெளிவரும் முறை. வீரபத்ர ஆசனத்தின் 2வது நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு நெஞ்சு பகுதி திரும்பி இருக்கும் பக்கம் தலையை திருப்பி மடித்திருக்கும் முழங்காலை நேராக நீட்டி பாதங்களை ஒன்றோடொன்று சமாந்திரமாக கொண்டு வந்து கைகளை கீழே இறக்கி பின்னர் கால்களை ஒன்றாக சேர்த்து சமாந்தரமாக வைத்து கொள்ளவும். பொதுவான தவறுகள். வலது முழங்காலில் உடல்பாரத்தை வைக்கக்கூடாது. உடல்பாரத்தை ஒரு காலில் மட்டும் வைத்திருக்கக்கூடாது. முழங்கால்கள் கணுக்கால்களுக்கு முன்பாக தள்ளக்கூடாது. கால் விரல்களில் இறுக்கமான நிலையை தவிர்க்கவும். புட்ட தசைகளை தளர்வாக வைத்திருக்கக்கூடாது. இடுப்பை பக்கவாட்டில் தள்ளக்கூடாது. முதுகை வளைக்கக்கூடாது. தோள்களை இறுக்கமாக வைத்திருக்கவோ மேலே உயர்த்தவோ கூடாது. கைகளை நீட்டி வைத்திருக்கும் பொழுது முழங்கைகளை மடிக்கக்கூடாது. கணுக்கைகளை வளைத்து வைத்திருக்கக்கூடாது. கை விரல்களை தளர்வாகவோ விரித்த நிலையிலோ இருக்கக்கூடாது. ஆசனத்தின் பயன்கள். இந்த ஆசனத்தில் உடல் பகுதி தசைகள் முழுவதும் நன்கு நீட்டி இழுக்கப்பட்டு இயக்கம் வருகின்றன. நெஞ்சு பகுதி தசைகள், முதுகு பகுதி தசைகள், வயிற்றுப்பகுதி தசைகள், கைப்பகுதி, கால்பகுதி தசைகள் யாவும் நன்கு இழுக்கப்பட்டு அதற்கான பயன்களை தருகின்றன. முழங்கால்கள், இடுப்பு பகுதி, மூட்டுக்கள் இவற்றின் அசைவுகள் இலகுவாக்கப்படுகின்றன. முதுகு தண்டுவடத்தை வலிமைப்படுத்துவதுடன் முழங்கால்கள் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகின்றது. தொடைப்பகுதியில் இறுக்க நிலையை குறைக்கிறது. முதுகு தசைகள் நன்கு இழுக்கப்படுவதனால் முதுகு வலி குணமாவதோடு வாயு பிடிப்பு, இடுப்பு பிடிப்பு குணமடைகின்றது. முதுகு தசைகள் பலமடைகின்றன. இடுப்பு பகுதி கொழுப்பை குறைக்கிறது. கீழ் முதுகு பகுதி வலிக்கு ஆறுதல் அளிக்கிறது. நெஞ்சு பகுதி தசைகள் நன்கு விரிக்கப்பட்டு இழுக்கப்படுவதனால் நுரையீரல் பகுதி நன்கு விரிவடைந்து மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது. இழுப்பு மற்றும் கபத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளை குணமாக்குகின்றது. நரம்புகள் யாவும் நன்கு நீட்டி இழுக்கப்படுவதனால் நரம்பு சுருள் மற்றும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது. பிராண அக்கினி வியானா இவற்றை அதிகரிக்க செய்து கபத்தை குறைக்கிறது. வயிற்றுப்பகுதி தசைகள் நன்கு சக்தி ஊட்டப்படுகின்றன. வயிற்றில் ஏற்படும் புளிப்புத்தன்மை அமிலத்தன்மையை போக்குகின்றது. சீரண சக்தியை அதிகரிக்க செய்கிறது. சிறுநீர் பையை வலுவாக்குகிறது. ஒழுங்கில்லாமல் இருக்கும் கர்ப்ப பையை சீராக்கப்படுகின்றது. மாதவிடாய் சம்பந்தமான வலிகளை போக்குகிறது. மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக இரத்தப்போக்கை குறைக்கிறது. இப்பயிற்சியினால் உடலும் உடல் உறுப்புகளும் சக்தி ஊட்டப்பட்டு கழுத்து தோல் பகுதியின் இறுக்க நிலையை குறைக்கிறது. மனதளவில் இந்த ஆசனமானது மனோபலத்தையும் மன உறுதியையும் கொடுக்கக்கூடிய ஆசனமாக விளங்குகின்றது. உடல்நலம் கருதி செய்ய வேண்டியவை. பொதுவாக ஆசன பயிற்சிகள் செய்ய முன்பு நாம் பயிற்சிகளை செய்வதற்கு ஏற்றவாறு உடலை தயார்படுத்த வேண்டும். உணவின் பின் 4 மணி நேர இடைவெளியும் சிற்றுண்டியின் பின் 2 மணி நேர இடைவெளியும் இருப்பது அவசியம். பயிற்சிகள் செய்வதற்கு முன் மலசலத்தை வெளியேற்ற வேண்டும். சுவாசனம் நிலையிலிருந்து உடலையும் மனதையும் மூச்சையும் ஆறுதல் படுத்திய பின் பயிற்சிகளை செய்ய வேண்டும்.
இரத்த அழுத்தம் மற்றும் இருதய நோய் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்வதை தவிர்க்கவும். வீரபத்திர ஆசனம் பொதுவாக எல்லோராலும் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு ஆசனமாக விளங்குகின்றது. உடல் முழுவதற்குமான பயனை அடைவதற்கு நல்லதொரு ஆசனமாக விளங்குகின்றது. எனவே இந்த ஆசனத்தை செய்வதன் மூலம் உடல் வலிமையோடு மன வலிமையையும் பெற்று திடமான முடிவுகளை எடுக்கும் நிலையை பெற முடிகிறது.